அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல மோனோக்ளோனல் ஆன்டிபாடினா என்ன, அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம், சரிங்களா? மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னா ஓரின எதிர்ப்பான்கள். மோனோ அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஒரே அப்படின்னு பார்த்தா, குளோனல்னா அதனோட நகல். அப்போது ஒரே இனத்தை சார்ந்த நகலான ஆன்டிபாடிகள் அப்படின்னா எதிர்ப்பொருள் அல்லது எதிர்ப்பான்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் அப்படின்னா ஓரின எதிர்ப்பான்கள், சரிங்களா? இவை இயற்கையாகவே இருக்குதா அப்படின்னா இல்லை, ஆய்வகங்களில் செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட ஆன்டிபாடிகள் எவை, இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள். சரி, ஒரு நபர் நோய்வாய்ப்படும் போதெல்லாம் வைரஸ் அல்லது ஆன்டிஜென் எதிர்க்க ஆன்டிபாடிகள் நம் உடலில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மனித உடலில் கிருமி தொற்று ஏற்படும் போது சிறப்பாக இவை போராடுகின்றன. ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜென்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபாடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு இந்த ஆன்டிபாடிகளை நகல் செய்து, அதாவது நகல் எடுத்து சிகிச்சை அளிக்க செயற்கையாக வடிவமைக்கப்படுகின்றன எவை, மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள். கோவிட்க்கு முன்னாடி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் புற்றுநோய் சிகிச்சையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்தியாவில் கிடைக்கும் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் ரோச் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் கிடைக்கும் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி யாரால் உருவாக்கப்பட்டது, ரோச் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிரி விமாம், இம்டே விமாம் அப்படிங்கிற ரெண்டு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவை கோவிட் 19 ஆபத்தை 85% குறைக்கிறது, சரிங்களா? அடுத்தது, இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி எப்படி கொரோனாவுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிபாடிகள் இரத்த ஓட்டத்தில் நுழையும் போது அது கோவிட் 19 வைரஸின் ஸ்பைக்குடன் இணைகிறது. இது மற்ற செல்களுக்குள் நுழைவதை தடுக்கிறது. கொரோனாவுக்கு அப்புறம் மறுபடியும் ஓமிக்ரான் வந்தது. ஓமிக்ரான் மாறுபாட்டிற்கு எதிராக 2-3 ஆன்டிபாடிகள் உள்ளன. அவை 1 சோட்ரோ விமாப், 2 TXP604 அப்படிங்கிற ஆன்டிபாடிகள் ஓமிக்ரான் மாறுபாட்டிற்கு எதிராக செயல்பட உருவாக்கப்பட்டன. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் இதை தவிர வேறு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை முடக்குவாதம், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், இதய நோய், ஜொரியாசிஸ், பெருங்குடல் புண் போன்ற நோய்களை குணமாக்கவும் பயன்படுகிறது. அடுத்ததாக மோனோக்ளோனல் ஆன்டிபாடி எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ஹைப்ரிடோமா டெக்னாலஜி மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை உருவாக்குற டெக்னிக் பேர் என்ன, ஹைப்ரிடோமா டெக்னாலஜி. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபாடி உற்பத்தி செய்யும் பி செல் மற்றும் அழியாத மயலோமா செல், மயலோமா செல் அப்படின்னா புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல், ஆகியவற்றை பாலி எத்திலின் மூலம் இணைப்பதன் மூலமாக உருவாகிறது. எது, ஹைப்ரிட், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆன்டிபாடி உற்பத்தி செய்யும் பி செல்லையும் புற்றுநோயை உற்பத்தி செய்யும் மயலோமா செல்லையும் இணைக்கிறோம். இந்த டெக்னிக்கு பேர் தான் வந்து ஹைப்ரிடோமா டெக்னாலஜி, சரிங்களா? எதன் மூலம் இணைக்கிறோம், பாலி எத்திலின் மூலம் இணைக்கிறோம். இந்த படத்தில் பாருங்கள், செல் கல்ச்சர்லேருந்து மயலோமா லைன்லேருந்து மயலோமா செல்ஸை பிரித்து எடுத்து தனியாக எடுத்துக்கிறோம். அடுத்தது பி செல் எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆன்டிஜனுக்கு எதிராக நம்மளுக்கு ஆன்டிபாடி வேணுமோ அந்த ஆன்டிஜனை ஒரு எலியில் இன்ஜெக்ட் பண்ணுறோம், சரிங்களா? அப்போது அதில் நோட மண்ணீரலில், ஸ்ப்ளீன்னா மண்ணீரல், அதனோட மண்ணீரலில் அந்த ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடி உற்பத்தி ஆகும், சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஆன்டிஜனை இன்ஜெக்ட் பண்ணி எலியிலிருந்து ஸ்ப்ளீனை தனியாக பிரிச்செடுக்கிறோம். அந்த ஸ்ப்ளீன்லேருந்து தனியாக பி செல்லை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சைட்லேருந்து எடுத்த மயலோமா புற்றுநோய் செல்லையும் இந்த பக்கம் எடுத்த ஸ்ப்ளீன் செல்லையும் இணைக்கிறோம். எதன் மூலமாக இணைக்கிறோம், பாலி எத்திலின் கிளைக்கால், அதான் ஃபியூசின் பாலி எத்திலின் கிளைக்கால்னு சொல்கிறோம், சரிங்களா? மயலோமா செல்லையும் பி செல்லை உருவாக்கக்கூடிய ஸ்ப்ளீன் செல்லையும் இணைக்கிறோம். அப்போது எதன் மூலமாக இணைக்கிறோம், பாலி எத்திலின் கிளைக்கான் மூலமாக இணைக்கிறோம். இப்படி உருவாக்கப்பட்ட ஹைப்ரிடோமா, அதாவது
மைலோமா செல்லையும் பி செல்லையும் இணைச்சி உருவாக்குற செல்லுக்கு பேர் என்னது? ஹைபிரிடோமா. இந்த ஹைபிரிடோமா ஹேட் ஊடகத்தில் வளர்க்கப்படுகிறது. ஹேட் அப்படின்னா ஹைபோசாந்தின் அமினாப்ட்ரின் தைமிடின், சரிங்களா, இந்த ஊடகத்தில் வளர்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தரம் பிரித்தல் மூலம் பிரித்தெடுக்கப்படுகின்றன. தேர்ந்தெடுத்தல் மற்றும் வளர்த்தெடுத்தல் மூலம் ஓரின எதிர்ப்பான்கள் அதாவது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி உருவாக்கப்படுகிறது. இப்போ படத்தை பாருங்க. உருவாக்கப்பட்ட ஹைப்ரிட் செல் அல்லது ஹைப்ரிடோமா செல்கள், இதில் பார்த்தீங்கன்னா மைலோமா செல்லையுமே பி செல்லையுமே இணைச்சி உருவாகிற ஹைப்ரிட் செல், சரிங்களா. இதை வந்து செலக்ட் பண்ணி வளர்த்தெடுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து நாம் நமக்கு தேவையான ஆன்டிபாடியை உருவாக்குறதுக்காக இதை வளர்க்குறோம், சரிங்களா. அதை ப்ராபகேட் க்ளோன்ஸ், சரிங்களா. எதில் வளர்க்குறோம்? ஹேட் என்ற ஊடகத்தில் வளர்க்குறோம், சரிங்களா. இப்படி வளர்க்குற க்ளோன் செல்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரோனின் மாஸ் செல் கல்ச்சர் மூலமாக ஆன்டிபாடி உருவாக்கலாம் ஆய்வகங்களை, இல்லையா. ஒரு எலியில் இன்ஜெக்ட் பண்ணி அதிலிருந்தே ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணலாம், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைலோமா செல்லை பிரிச்செடுக்கிறோம். இந்த பக்கம் எந்த ஆன்டிஜனுக்கு எதிராக நம்மளுக்கு ஆன்டிபாடி வேணுமோ அந்த ஆன்டிஜனை மவுஸில் இன்ஜெக்ட் பண்ணி ஸ்பிளீன் செல்லை பிரிச்செடுக்கிறோம். அந்த ஸ்பிளீன் செல்லையும் மைலோமா செல்லையும் இணைக்கிறோம். இது மூலமாக உருவாகிற எதன் மூலமாக இணைக்கிறோம்? பாலியத்திலின் கிளைக்கால் மூலமாக இணைக்கிறோம். இது மூலமாக கிடைக்கிற ஹைப்ரிட் அல்லது ஹைப்ரிடோமா செல்லை வந்து ப்ராபகேட் பண்ணுறோம். எந்த ஊடகத்தில்? ஹேட் ஊடகத்தில். இந்த அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பண்ணி இதை தண்ணி தரம் பிரித்து தனியாக எடுத்து ஆய்வகங்களில் பெட்ரி பிளேட்டில் வளர்த்துறோம். அல்லது உயிருள்ள ஒரு எலிக்கு இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு அதிலிருந்து ஸ்க்ரீன் செல்லை எடுத்து மறுபடியுமே செப்பரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்டிபாடி கிடைக்கி. அதே மாதிரி பெட்ரி பிளேட்டில் வளர்த்து அதுலேயுமே ஆன்டிபாடி உற்பத்தி பண்ணலாம். இதுதான் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி உற்பத்தி முறை. இதுக்கு பேர் ஹைப்ரிடோமா டெக்னாலஜி, சரிங்களா. இந்த பதிவில் மோனோக்ளோனல் ஆன்டிபாடினா என்ன, இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய மோனோக்ளோனல் ஆன்டிபாடி எவை, அதனோட உற்பத்தி, அதனோட பயன்பாடுகள் இது எல்லாமே பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.